கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. கருணை கடலாகிற கமலையின் கணக்கிட முடியாத கல்யாண குணங்களை அவளுடைய கருணையினால லக்ஷ்மி அஷ்டோத்திர கதைகள் மூலம் அனுபவிச்சென்றிருக்கோம் வாரந்தோறும். அந்த வரிசையில இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தினுடைய 27வது திருநாமத்தை அனுபவிப்போம். காந்தா அப்படிங்கிற திருநாமம் இது. லக்ஷ்மி தேவி நம் எல்லாருக்கும் பண்ணக்கூடிய உபகாரங்கள் கணக்கிட முடியாது. திதியா இருந்து நம்மளுடைய பாபங்களை போக்கி, தீப்தாவா இருந்து நம் மன இருளை நீக்கி விளக்காக திகழ்ந்து, அதனால ஆத்ம ஞானத்தை ஏற்படுத்தக்கூடிய வசுதாவாகவும் இருக்கிறாள் லக்ஷ்மி தேவின்னு பார்த்தோம். ஞானத்தை மட்டும் கொடுக்காமல் கூடவே ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய வசுதாரிணியா இருக்கா லக்ஷ்மி தேவின்னு பார்த்தோம். இப்படி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி நம்மெல்லாம் போய் நாட வேண்டியவள் அப்படிங்கிறத பார்த்தோம். நாம் மட்டும் இல்ல, சாக்ஷாத் நாராயணனே அவளைதான் போய் நாடுகிறான். ஏன்னா அவள் கமலா அப்படிங்கிற வரைக்கும் போன வாரம் பார்த்தோம். சாக்ஷாத் நாராயணனே ஏன் போய் அவளை நாடுகிறான் அப்படின்னு பார்த்தா, பொதுவா உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவா ஆங்கிலத்துல, பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் தெர் இஸ் அ உமன் அப்படின்னு. யாரு வெற்றிகரமா எந்த காரியம் பண்ணினாலும் அதற்கு பின்னாடி ஒரு பெண்மணி இருப்பா. இந்த விஷயத்த சுவாமி தேசிகனும் தன்னுடைய ஸ்ரீஸ்துதியில அழகா காட்டுறார். ஆசம் சாரம் விததம் அகிலம் வாங்மயம் யத் விபூதி யத் ப்ரூபங்காத் குசும தனுஷா கிங்கரோ மேரு தன்வா யஸ்யாம் நித்யம் நயன சதகைஹி ஏகலக்ஷ்யோ மகேந்திரஹா பத்மே தாசாம் பரிணதி ரசௌ பாவலேஷைஸ்த்வதீயைஹி. இந்த உலகத்தை படைக்கக்கூடிய கடவுள் பிரம்மா அப்படின்னு நியமிச்சிருக்கார் நாராயணன். இப்படி ஆசம்சாரம் இந்த சம்சாரத்தை படைக்கக்கூடிய இந்த பிரம்மதேவன் யாருடைய துணையில இத பண்றார் அப்படின்னு பார்த்தா, விததம் அகிலம் வாங்மயம் யத்விபூதி, தன்னுடைய வாக்கினுடைய துணையில பண்றாராம். எப்படி படைப்பை நடத்துவார் பிரம்மதேவன் பார்த்தா, வேதத்துல மந்திரங்கள் இருக்கும், அந்த மந்திரங்களை அக்ஷரம் பிசக்காமல் ஸ்வரத்தோட உரிய காலத்துல உச்சரிச்சா அந்த படைப்பு நடக்கும். ஒரு விஷயத்தை படைக்கணும்னா அதுக்கு உரிய மந்திரத்தை சொல்லணும், அதை ஒழுங்கா சொல்லணும். அதுக்கு வாக்கின் துணை தேவை. வாக்குங்கிறது யாரு? சரஸ்வதி தேவி, பிரம்மதேவருடைய தர்ம பத்னி. இப்படி இந்த சிருஷ்டிய நடத்துறதுக்கு பிரம்மதேவன் சரஸ்வதியினுடைய துணையை நாடுகிறார் அப்படின்னு தெரியறது. இது இவருடைய நிலைமை. இவருடைய புத்திரனாகிற பரமசிவனார் எப்படி இருக்கார்னு பார்த்தா, யத் ப்ரூபங்கா குசும தனுஷா கிங்கரோ மேருதன்வா. பரமசிவனுக்கு மேருதன்வா அப்படின்னு ஒரு திருநாமம். மேருமலையை வில்லாக வச்சிருக்காராம் பரமசிவன். இப்பேற்பட்டவர் எப்படி இருக்கார்? வில்லை போன்ற புருவம் உடையவளுக்கு வசப்பட்டிருக்காராம். எப்படி வசப்பட்டிருக்கார்னா, பூவாகிற அம்பு அவரை தாக்கித்தான். பூவாகிற அம்பு காமதேவன் மன்மதனுடைய அன்பு, அதால தாக்கப்பட்டு இந்த வில்லை போன்ற புருவம் உடைய பார்வதிக்கு வசப்பட்டு இருக்காராம். அற்புதமான விஷயம் இது. ரொம்ப அழகா அமைச்சிருக்கார் சுவாமி தேசிகன். இந்த மேருதன்வாவா இருக்கக்கூடிய இந்த சிவபெருமான் ஒரு காலத்துல தபஸ்வியா இருந்தார். சதீதேவி போனதுக்கு அப்புறமா ரொம்ப தாபப்பட்டு இல்லற வாழ்க்கையே வேண்டாம்னு முடிவு பண்ணி தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அந்த காலத்துல
அசுர சக்திகள்லாம் கைவோங்கி இருந்துதான். அந்த அசுர சக்திகளை அழிக்கணும்னு சிவபெருமானுடைய புத்திரனால முடியும் அப்படின்னு தெரிஞ்சுண்ட தேவர்கள் எப்படியாவது இவருடைய தபஸ கலச்சி இவருக்கு புத்திரன் வரும்படியாக செய்யணும்னு ஏற்பாடு பண்ணினார்கள். அதுக்கு என்ன பண்ணார்களாம், இந்த மன்மதனை ஏவி விட்டார்கள். நீ போய் சிவபெருமானுடைய மனச மாத்தி இப்ப சதீதேவி பார்வதியா வந்திருக்கா ஹிமவானுடைய புத்திரியா, அவளை இவர் பார்க்கும்படியா செஞ்சு எப்படியாவது புத்திரன் உண்டாரத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்னு ஏவி விடுறான் மன்மதன். மன்மதனும் சிவபெருமான் தபசு பண்ணக்கூடிய காட்டுக்கு போய் சேர்ந்தான். பயங்கரமா அப்படியே வாடி கடந்த அந்த காடு இந்த காமதேவன் வந்தவுடனே வசந்த ருத்துவா மாறி பூவும் பழமும் குலுங்க ரொம்ப அழகா நந்தவனம் போல ஆயிடுத்தான். இந்த காமதேவன் தன்னுடைய புஷ்ப பானத்தை எடுத்து சிவபெருமான் மேல ஏவி விட்டான். சிவபெருமானுடைய தபசு கலைஞ்சி போச்சு. அவருக்கு மகா கோபம் வந்துதான். நெற்றி கண்ணை திறந்தார், அப்படியே எரிஞ்சு போயிட்டான் காமதேவன். அந்த நிமிஷம் சாம்பலா போயிட்டானாம் அவன். இத பார்த்த ரதி தேவி காமதேவனுடைய பத்னி ஓடி வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவளுடைய கணவனை பிழைப்பிக்கும்படியாக பிரார்த்திச்சான். சிவபெருமானும் அந்த சமயத்துல கோபம் தணிஞ்சி சரி இந்த மன்மதன் இருப்பா, அவனுக்கு அஸ்தித்வம் இருக்கும், ஆனா இந்த ரூபத்தோட இருக்க முடியாது, எரிஞ்சி போறது போறதுதான், அந்த ரூபம் போயிடுத்து, அதனால அங்கமில்லாத அனங்க தேவனாக காமதேவன் திகழ்வான் அப்படின்னு சொன்னார். இப்படி காமதேவன் மேல கோபப்பட்ட இந்த சிவபெருமான் அப்புறமா பார்வதி தேவிய பார்த்த உடனே எப்படி ஆயிட்டார், அந்த வில்லை போன்ற புருவம் உடையவளுக்கு வசப்பட்டுட்டாராம். வசப்பட்டு அதனால திருமணம் புரிஞ்சுண்டு ஒரு புத்திரனை பெற்று அந்த கார்த்திகேயனை கொண்டு அசுரர்களை வென்றார்கள் தேவர்கள்னு வரலாறு சொல்றது. இப்படி எந்த புஷ்ப பானம் தாக்கியதுனால இந்த மேரு தன்வாவா இருக்கக்கூடிய சிவபெருமான் கோபப்பட்டு அந்த காமதேவனையே எரிச்சாரோ, பார்வதி தேவி வந்ததுக்கு அப்புறமா அவளுடைய வில் போன்ற புருவங்களுக்கு வசப்பட்டு இதெல்லாம் மறந்து தேவர்களுக்காக காரியம் பண்ணி கொடுத்தார். அப்படி பார்வதி வசீகரணம் பண்ணி வச்சிருக்கா சிவபெருமான அப்படின்னு சுவாமி தேசிகன் அழகாக இந்த வரியில சொன்னார். இது சிவபெருமானுடைய நிலைமை. அடுத்தது இந்திரனை பத்தி சொல்றார். எஸ்யாம் நித்யம் நயன சதகைஹி ஏக லக்ஷ்யோ மகேந்திரஹா. இந்திரனுக்கு 1000 கண்கள் உண்டு. நயன சதகைஹி, அந்த 1000 கண்கள் ஒரே இலக்காக எதை பார்க்கிறது, ஏகலக்ஷோ மகேந்திரஹா, எதை பார்க்கிறது அப்படின்னு பார்த்தா சச்சி தேவிய பார்க்கிறதாம். இந்திரனுடைய தர்ம பத்னி, இந்திரன் தேவர்களுக்கு தலைவனாய் இருந்து எல்லா சாசனமும் பண்ணி தேவலோகத்தை நடத்தின் இருக்கான். எதனால நன்ன ஆட்சி புரிஞ்சு நன்னா நடத்துறான், தர்மங்களை கடைபிடிக்கிறான். தர்ம பத்னியோட 1000 கண்ணும் ஒரே தர்ம பத்னிய பார்க்கறது. ஒரு சமத்காரமான விஷயம் என்னன்னா, இந்திரனுக்கு 1000 கண் வந்ததுக்கு காரணம் ஒரு சாபம். ஒரு காலத்துல அவன் தப்பான எண்ணத்தோட அகல்யையை பார்க்க போய் அதனால கௌதமர் கொடுத்த சாபத்தினால அவனுக்கு இந்த 1000 கண்கள் வந்தது. அந்த தப்ப ஒரு தடவை பண்ணினவன் இந்த 1000 கண் வந்ததுக்கு அப்புறமா திருந்தி நல்லபடியா 1000 கண்ணையும் ஒரே நோக்கா வச்சு தன்னுடைய தர்ம பத்னிய மட்டுமே பாக்கிறது அப்படின்னு வச்சுட்டு இருக்கான். அதுல இருந்து எல்லா தர்ம காரியங்களும் நன்னா நடந்துதான். இப்படி இருக்கு இந்திரனுடைய நிலைமை. 1000 கண்ணுக்கு ஒரே இலக்கு அவனுடைய தர்ம பத்னி அப்படிங்கிற அளவுக்கு அவன் வச்சுட்டு இருக்கான். அப்படி வசீகரணம் பண்ணிருக்கா சச்சி தேவி இந்திரனை. சுவாமி தேசிகன் சொல்றார், இப்படி இந்த தேவிமார்கள்லாம், அதாவது சரஸ்வதி பார்வதி சச்சி, இவாள்லாம் தன்னுடைய கணவர்களை இப்படி வசீகரணம் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா அப்படின்னு கேட்டார். இந்த விஷயத்த தாயார பார்த்து சொல்றார்,
பத்மே தாசாம் பரிணதி ரசௌ பாவலேஷைஸ்த்வதீயைஹி. ஹே பத்மே, அம்மா லக்ஷ்மி தேவி, இவாள்லாம் இப்படி இருக்கிறதுக்கு ஒரே காரணம் பாவலேஷைஸ்த்வதீயைஹி, உன்னுடைய அனுகிரகத்தினுடைய லவலேஷம் இவா மேல பட்டதுதான். லக்ஷ்மி தேவி எம்பெருமான் நாராயணன் சாக்ஷாத் பரம்பொருள் ஜகத்பிதா அவரையே வசீகரணம் பண்ணி வச்சிருக்கா. அவளுடைய அழகாலையும் குணங்களாலையும் கீர்த்தியினாலையும் வசீகரணம் பண்ணி வச்சிருக்காளாம். இப்படி அவள் வசீகரணம் பண்ணதுனாலதான் எம்பெருமான் எல்லா விதத்திலையும் வெற்றிகரமாக இருக்கிறான், ஜகத்துக்கே சுவாமியாக இருக்கிறான். ஒரு தர்ம பத்னி கூட இருந்து தன்னுடைய கணவனை நல்லபடியாக வழி நடத்துறது உலகத்துல இயல்பாக தெரியறது நம்மளுக்கு. ஒரு சரஸ்வதி தேவி கூட இருந்தால்தான் பிரம்மதேவனால ஒழுங்கா சிருஷ்டி பண்ண முடியறது. ஒரு பார்வதி தேவி கூட இருந்தாதான் சிவபெருமானால அசுர சக்திகளை ஒழிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண முடியறது. ஒரு சச்சி தேவி கூட இருந்தாதான் தேவேந்திரனால நல்ல சாசனம் பண்ண முடியறது. அதே போல இந்த லக்ஷ்மி தேவி கூட இருந்தால்தான் ஸ்ரீமன் நாராயணனால நம்மள காப்பாத்த முடியறதாம். ஏன்னா நம்மளாம் நிறைய பாபங்கள் பண்ணிண்டே இருக்கும், அந்த பாபங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் தான் எம்பெருமானுக்கு தோணும். ஆனா அவன் இந்த மனநிலைமையில இருக்கும் பொழுது லக்ஷ்மி தேவி அவனை வசீகரணம் பண்ணி எப்படியாவது அவளுடைய வழிக்கு கொண்டு வந்து நம்மளை மன்னிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றான். இதுதான் அவள் எம்பெருமானை வசீகரித்து சாதிக்கக்கூடிய விஷயம். இப்படி எம்பெருமானை வசீகரணம் பண்றதுனால இவளுக்கு காந்தா அப்படிங்கிற திருநாமம் வருது. இந்த விஷயத்தை அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அழகா ஒரு நிருக்தி ஸ்லோகத்தில் அமைச்சிருக்கார். காந்தா லக்ஷ்மிஹி கஸ்மாத் காந்தா லோகே யயா ஹரேயுஷ்ச யூனாம் சித்தம் காந்தியாசா தத் விபூதி லேசபூதாக. இப்படி காந்தாங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபிச்சால் எப்படி தன்னை வசீகரணம் பண்ணி வச்சிருக்காள் லக்ஷ்மி தேவி அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்குமாம். அதனால எம்பெருமான் சந்தோஷப்பட்டு நம்மளை மன்னித்து அருளி காப்பாத்துவான் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். காந்தாயை நமஹா.